அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரேசில் முன்னாள் அதிபர் இந்தோனேஷியாவில் பயங்கர நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் ஏழாக பதிவு தெற்கு சூடானில் அரசு நிகழ்ச்சியில் ஆடையிலேயே சிறுநீர் கழித்த அதிபர் மூன்று வாரங்களாகியும் தாய்லாந்து இளவரசிக்கு சுய நினைவு சீனாவில் கொரோனா உச்சம் ஒரு மாதத்தில் இருபது விஞ்ஞானிகள் உயிர் பிரிந்தது போரிலிருந்து தப்பியோட முயலும் தமது வீரர்களை சுட்டு வீழ்த்தும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல் கப்பல் புடின் பகிரங்க எச்சரிக்கை உலகின் முதல் இயந்திர வழக்கறிஞர் வியப்பை ஏற்படுத்திய விஞ்ஞானிகள் இணைத்துடப்பின விரிவான செய்திகள் பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெர்ஸ் போன்சலாரோ அமெரிக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரேசில் நாட்டின் சமீபத்திய நாடாளுமன்றத் தேர்தல் நடைபெற்றது இதில் அதிபர் ஜெர்ஸ் போன்சலாரோ தோல்வியடைந்தார் முன்னாள் அதிபர் லூயிஸ் இனாசிகு லூசாடா சில்வா வெற்றி பெற்றார் இதனை அடுத்து பிரேசிலில் புதிய அதிபர் லூயிஸ் லூயிஸ் கொண்டார் வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருந்த நிலையில் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத பொல்சுரோ தனது ஆதரவாளர்களுடன் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக பொல்சுராவின் ஆதரவாளர்கள் நேற்று பிரேசில் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளார்கள் தேர்தலில் பொன்சுராரோ தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாத அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதேபோல் ஜனாதிபதி மாளிகை சுப்ரீம் கோர்ட் வளாகம் முன்பு திரண்ட திரண்டுசனாரோ ஆதரவாளர்கள் தற்போதைய அதிபர் லூயிஸுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி மாளிகை முன் திரண்டதால் பிரேசிலில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தனது ஆதரவாளர்கள் பிரேசில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னாள் அதிபர் பொன்சலாரோ உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் பயங்கர நிலடுக்க ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியா நாட்டில் நேற்றிரவு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் டெரிங்மன் தீவு மாகாணத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு சரியாக பத்து நாற்பத்தி ஏழு மணிக்களவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் அதிர்ந்தன இதனால் இரவில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள் நிலநடுக்கத்தினால் இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு சூடானில் அரசு நிகழ்ச்சியில் ஆடையிலேயே சிறுநீர் கலைத்த அதிபர் வீடியோ வெளியிடப்பட்ட பத்திரிகையாளர்கள் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சூடான விடுதலை பெற்றது முதல் அந்த நாட்டில் அதிபராக இருந்து வருவர் சல்வாக்கிர் இவர் கடந்த மாதம் தலைநகர் ஜிபாவில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் அப்போது நிகழ்ச்சியில் அந்த நாட்டின் தேசிய பாடப்பட்டது அதிபர் சல்வாக்கீர் மார்பில் கை வைத்தபடி நின்று தேசியத்திற்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு சிறுநீர் வந்த நிலையில் நின்றபடியே தனது ஆடையில் சிறுநீர் கழித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த அரச ஊடகத்தின் கேமராக்களில் பதிவானது ஆனால் அரச ஊடகம் அதனை ஒளிபரப்பவில்லை இந்த நிலையில் சம்பவம் நடந்த பல நாட்களுக்கு பிறகு அதிபர் சல்வாக்கீர் தனது ஆடை சிறுநீர் கழித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானது வீடியோவை பார்த்த பலரும் அதிபரின் உடல்நிலை குறித்து விமர்சனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்து வருகிறார்கள் இதனால் இந்த விவகாரம் அங்கு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தாய்லாந்து நாட்டின் மன்னர் மகா பஜிரோலோக்கின் மூத்த மகள் இளவரசி பஹிரகித்தியா நாற்பத்தி நான்கு வயதான இவர் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தலைநகர் பாங்காங்கில் தனது நாய்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது திடீரென சரிந்து விழுந்துள்ளார் உடனடியாக அவர் பாங்காங்கில் உள்ள ஆஸ்பத்திரிகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பார்கித்யாபா இதே நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளித்து வருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் இளவரசியின் உடல்நிலை குறித்து அரண்மனை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள இளவரசிக்கு மூன்று வாரங்கள் ஆகியும் சுயநினைவுக்கு திரும்பவில்லை அதைத் தொடர்ந்து இதயம் நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தின் செயற்பாடுகளை ஆதரிக்க உபகரணங்களை பயன்படுத்தி டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் சீனாவில் மீண்டும் கொரோனா உச்சம் தாண்டவமாடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சீன பொறியியல் பிரிவைச் சேர்ந்த முக்கிய பொறியியலாளர் மற்றும் விஞ்ஞானிகள் இருபது பேர் கடந்த ஒரு மாதத்துக்குள் உயிரிழந்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதிக்குள் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன அதேவேளை சீனாவில் புகழ்பெற்ற பொறியியல் பிரிவின் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளார்கள் நாட்டில் மிகப்பெரிய திட்டங்களில் இவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இந்த நிலையில் எந்த ஒரு விஞ்ஞானியின் உயிரிழப்புக்கும் குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை அதே சமயம் ஒரு மாதத்துக்குள் இவ்வளவு முக்கிய பிரபலங்கள் உயிரிழந்திருப்பது சீனாவில் முதல் முறையாகும் உக்ரைன் மீதான தாக்குதலில் இருந்து தப்பியுடன் நினைக்கும் தமது ராணுவ வீரர்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி வருவதாக அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதான அதிபர் விளாடிமிர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்காத ஒரு படைகள் அல்லது தேசிய காவலர் பயன்படுத்தப்படுவதாகவும் உக்ரைன் பொதுப் பணியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார்கள் ரஷ்ய ராணுவ ஒழுக்கத்தை பேணவும் பணியாளர்களிடையே பீதி பெறுவதை தடுக்கவும் போரை விட்டு வெளியேற அல்லது உக்ரைனிய படைகளிடம் சரணடைய திட்டமிடும் எந்த ஒரு வீரனையும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உக்ரைனின் பொதுப்பணியாளர்களின் அறிக்கையின் அடிப்படையில் உக்ரைனின் போரை கைவிட எண்ணிய ஆறு படைவீரர்களை டோஸ்காவால்டியா துருப்புகள் சுட்டுக் கொண்டதாக தெரிய வருகிறது உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் எதுவாக இருந்தாலும் அது ரஷ்யா பரம் எதிரியாக பார்க்கும் எதிரிகள் மீது அணு ஆயுதங்களை பிரிவைக்க ரஷ்யா இன்னும் தயங்காது என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புடின் வெளிப்படையாக எச்சரித்திருந்தார் பெயரை குறிப்பிடாமல் கூறினாலும் அது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டது உலகிலேயே மிக ஆபத்தான போர்க்கப்பலாக அறியப்படும் ரஷ்யாவின் கர்கோவ்ஷ் அட்லாண்டிக் பெருக்கடலில் அமெரிக்காவுக்கு மிக அருகிலே நிறுத்தப்பட்டது இதுவரை அமெரிக்காவை வாய்மொழியில் மட்டும் எச்சரித்து வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தற்போது செயலில் இறங்கிவிட்டதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் இவ்வாறான எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுத உதவியை நிறுத்தவில்லை உலகிலேயே முதல் அமெரிக்காவில் வழக்கு விசாரணை ஒன்றில் இயந்திர மனிதன் ஒன்று வழக்கறிஞராக வாதாட இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சாத்தியமே இல்லை என பட்டியலிடப்படுவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அறிவியல் புனைவு நாவல்களின் படிப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களின் இடத்தை அவர்களின் தொழில்களை இயந்திர மனிதர்கள் செய்ய ஆரம்பித்து ஏற்கனவே மனிதர்கள் செய்யும் பல்வேறு செயல்களை அவர்களை விட சிறப்பாக செய்யும் இயந்திர மனிதர்களை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளார்கள் தற்போது அதன் ஒரு கட்டமாக மனிதர்களுக்கு இணையாக இயந்திர மனிதன் வழக்கு ஒன்றில் வாதாட இருக்கிறார் டொனோபி என்ற நிறுவனத்தின் மென்பொருளை அடிப்படையாக கொண்டு அந்த இயந்திர மனிதன் வழக்கறிஞராக செயற்பட இருக்கிறது அமெரிக்க ஊடகங்களின் தகவலின்படி இந்த இயந்திர மனிதன் போக்குவரத்து குற்றத்துக்காக வழக்கு விசாரணையில் வாதாட இருப்பதாக தெரிய வந்துள்ளது பொருளாதார இல்லாதவர்களுக்கு இலவசமாக கட்டட சேவைகளை வழங்குவதற்காக இந்த இயந்திர மல்தன் செயற்படும் எனவும் கூறப்படுகிறது நேர்களே இந்த செய்தி தொகுப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைத்திருங்கள்